உதவும் நண்பர்களும் சொல்லும் சாகச கதைகள். ஒரு மாலை நேரத்தில் சூச்சுவும் அவளோட நண்பர்களும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்து போனாங்க. திடீர்னு பெரிய இடி சத்தத்தோட மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பெரிய மழை துளிகள் வானத்துல இருந்து கொட்ட ஆரம்பிச்சது. இங்க மழை பெய்யுது. நம்ம யார்கிட்டயும் கொடையோ இல்ல ரெயின்கோட்ஸோ இல்லையே. இப்படியே மழையில நடந்தா நல்லா நனைஞ்சு ஜலதோஷம் பிடிச்சுக்கும். நான் ஒரு யோசனை சொல்றேன். இந்த மழை நிக்கிற வரைக்கும் அந்த வீட்டோட கூரைக்கு கீழே நம்ம ஒதுங்கி நிப்போம். அதனால சூச்சுவும் அவளோட நண்பர்களும் ஓடி போய் அந்த கூரைக்கு கீழே ஒதுங்கினாங்க. அங்க நிக்கும் போது ஒரு தேனி அந்த பக்கமா பறந்து வந்தது. அது கர்ஸ்லிய சுத்தி சுத்தி வந்தது. கர்ஸ்லிக்கு ரொம்ப பயமா இருந்தது. இங்க ஒரு தேன் வண்டு இருக்கு, அது என்ன கொட்டலாம். நான் இங்க காத்திருக்கிறதா இல்ல. அதுக்கு பதிலா நான் மழையிலேயே நனைவேன். தேனிய கண்டு பயந்து கர்ஸ்லி ஓட நினைச்சான். ஆனா அவனோட நண்பர்கள் அவனை தடுத்து நிறுத்தினாங்க. கவலைப்படாத கர்ஸ்லி. கர்ஸ்லியோட பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்க ஒரு கதை சொல்ல முடிவு செஞ்சா சூச்சு. இது ஒரு சின்ன தேன் வண்டுதான். தைரியமாவும் புத்திசாலியாவும் இருக்கணும். எப்படின்னா ஒரு சின்ன ஆடு பதுங்கறதுக்காக குகைக்குள்ள போகும்போது ஒரு சிங்கம், ஓநாய், ஒரு புலியும் இருந்தது. வாங்க, ஒரு புத்திசாலித்தனமான சின்ன ஆட்டோட கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் சாயந்தரம் ஒரு சின்ன ஆடு காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தது. அது கையில இருந்த பானையில தங்க தேன் இருந்தது. எப்போ வீட்டுக்கு போவேன்னு இருக்கு இந்த தேனை சாப்பிடுறதுக்கு. திடீர்னு வானத்துல நிறைய கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. வானமும் இருண்டுடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல பெருசா இடி இடிச்சுது. சின்ன ஆடு ரொம்ப பயந்தடிச்சு. தேனை கீழே போடுற அளவுக்கு நடுங்குச்சு. வானத்திலிருந்து பெரிய மழை துளிகள் வேகமா வர ஆரம்பிச்சது. ஓ சுத்தம், மழை பெய்யுதே. ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் தேடுறது தான் நல்லது. அந்த குட்டி ஆடு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேடிச்சு. அதுக்கு கிடைச்ச ஒரே இடம் ஒரு குகை. இங்க ஒரு குகை இருக்கே, மழை நிக்கிற வரைக்கும் இதுக்குள்ளேயே இருக்கலாம். ஆக அந்த சின்ன ஆடு குகைக்குள்ள போச்சு. குகைக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த சின்ன ஆட்டுக்கு காத்திருந்தது. அங்க ஏற்கனவே மூணு மிருகங்கள் இருந்தது. ஒரு சிங்கம், ஒரு புலி, அப்புறம் ஒரு ஓநாய். அந்த சிங்கம் அந்த சின்ன ஆட்டை பசி நிறைஞ்ச கண்ணோட பார்த்துச்சு. ஆனா அந்த ஆட்டுக்கையில இருக்கிற பானையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தது. இந்த சின்ன ஆட்டை பாத்தீங்களா, நமக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு. ருசியான உணவு.
அதோட சுவையாவும் இருக்கும். சின்ன ஆடு உன்னை சாப்பிட்டா ருசியா இருக்கும். ஆனா ஒரு சந்தேகம், நீ வச்சிருக்கிற அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஆட்டுக்கு சிங்கமும் ஓநாயும் புலியும் தன்னை சாப்பிட நினைக்குதுன்னு புரிஞ்சுது. அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு தைரியமா தன்னை காப்பாத்திக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அது உடனே ஒரு கதையையும் உருவாக்குச்சு. என்கிட்ட இருக்கிற இந்த பானையில மாயத்தேன் இருக்கு சிங்கராஜா. யார் இத சாப்பிட்டாலும் ரொம்ப பலசாலி ஆயிடுவாங்க. இந்த காட்டிலேயே பெரிய பலசாலி விலங்காயிடுவாங்க. அந்த சின்ன ஆட்டோட கதையை அந்த சிங்கம் நம்பிடுச்சு. அது உண்மைன்னா இந்த தேனை நானே சாப்பிடுறேன். அப்போதான் நான் இந்த காட்டிலேயே பலமான மிருகமா இருப்பேன். எப்படி இருந்தாலும் நான் தானே காட்டுக்கே அரசன். அந்த சின்ன ஆடு தன் கதையை தொடர்ந்து சொல்லுச்சு. ஆனா இந்த தேனை அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது சிங்கராஜா. ஓ, என்கிட்ட இத கொடுத்த தேனீக்கள் இது வேலை செய்யணும்னா இது கூட வேற ஒன்னையும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுச்சு. வேற ஒண்ண சேர்த்தா? ஆமா, இந்த தேனோட மந்திர சக்தி வேலை செய்யணும்னா இத நீங்க சாப்பிடும்போது ஓநாயின் வால சேர்த்துக்கணும். வேற வழி இல்ல, நான் இந்த தேனை ஓநாய் வாலோட சாப்பிடுறேன். ஓநாயே சீக்கிரம் கிட்ட வா, உன்னோட வால கூடு. சிங்கம் அந்த ஓநாய துரத்த ஆரம்பிச்சுது. புலியே, நீ ஆட்டையும் தேனையும் பாத்துக்க, நான் போய் ஓநாய் வாலோட வரேன். சிங்கம் கொகைய விட்டு போயிடுச்சு. அந்த ஆடு கூட இப்ப இருக்கிறது புலி மட்டும்தான். அச்சோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். புலி அவர்களே, அந்த சிங்கராஜாவை கொஞ்சம் திரும்ப கூப்பிடுறீங்களா? அவர்கிட்ட நான் இதை சொல்லணும், இந்த தேனோட மாய சக்தி ஓநாய் வாலோட சேர்த்து சாப்பிட்டா வேலை செய்யாது. அதுக்கு வேற ஒண்ணு தேவை. வேற ஒண்ணு தேவையா? அது என்னது ஆட்டுக்குட்டி? அந்த சிங்கம் தேனோட எதை கலந்து சாப்பிட்டா அந்த மந்திர சக்தி வேலை செய்யும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் புலி அவர்களே. இந்த தேனை ஓநாய் வால சேர்த்து சாப்பிட தேவையில்லை. அதுக்கு பதிலா ஒரு அழகான நீளமான புலிவால் தான் வேணும். அப்படியே உங்க வால் மாதிரியே. நான் உடனே சிங்கராஜா கிட்ட பேசணும். அவரை இங்க வர சொல்லி உங்க வால இழுக்க சொல்லணும். கூப்பிடாத, அது மட்டும் செஞ்சிடாத. ஓ சிங்கராஜாவே, இங்கிருந்து ஓடிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் தன்னை காப்பாத்திக்க அந்த புலி கொகையை விட்டே ஓடிச்சு. திடீர்னு மழையும் நின்னு போச்சு. அந்த ஆடு கொகையை விட்டு வெளியே வந்து சீக்கிரம் தா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுச்சு. இன்னைக்கு எப்படியோ நான் ஒரு சிங்கத்துக்கும் புலிக்கும் ஓநாய்க்கும் உணவாகறதுல இருந்து தப்பிச்சுட்டேன். ஏன்னா நான் புத்திசாலித்தனமாவும் தைரியமாவும் இருந்ததுனால. இப்போ இந்த சுவையான தேனை நான் ருசிச்சு சாப்பிட போறேன். இது என்ன பலசாலியாக்கிடும். அதுக்கு எனக்கு யாருடைய வாலும் தேவை கிடையாது. அப்படித்தான் மத்த மிருகங்கள் தன்னை சாப்பிடாம அந்த ஆடை அதை காப்பாத்திக்கிச்சு.
ஞாபகம் வச்சுக்கோ கஸ்லி, தேனியை பார்த்து பயப்படுறத நிறுத்து. புத்திசாலியாவும் தைரியமாவும் இருக்கணும். சூச்சுவோட கதையில வந்த குட்டி ஆடு மாதிரி. ஆமா கஸ்லி, நீ யோசிச்ச அந்த தேனியை விரட்ட என்ன வழி இருக்குன்னு பாரு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த பூச்செடியை இங்க வைக்கிறேன். அந்த தேனி இந்த பூ மேல உட்கார்ந்து என்ன பத்தி மறந்துடும். இங்க பாரு தேனி, பூவை பாரு, இது அழகா இருக்குல்ல. அப்புறம் சூச்சு கதையில வந்த குட்டி ஆட போல கர்ஸ்லியும் புத்தியுடனும் தைரியத்துடனும் தேனியை விரட்டினான்.